கைஸ் வெல்கம் பேக் டு எமி தமிழ் கேமிங் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தால் குயிக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் அப்படியே தட்டி விட்டுருங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேஜிக் கியூப் தான். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி வரப்போகுது, அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு மேஜிக் கியூப் பண்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஆனிவர்சரிக்கே நமக்கு வந்து எதுவுமே கொடுக்காத ஏமாற்றிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கண்டிப்பாக மேஜிக் வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடய எதிர்பார்ப்பு அந்த ஒரு மேஜிக் பண்டில் தான். ஓகேங்களா, ஓகே செல்குடிஸ். அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், வேறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த புது ஈவெண்ட்டில் புது விதமான ஒரு பண்டில் தான் இந்த ஒரு பண்டில். இது என்ன ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கே கேரக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா கே கேரக்டர் இந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் வந்தது. நான் அதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் கே கேரக்டர் எடுத்துருக்கலாம், அதெல்லாம் எங்கே வரதுன்ட்டு பார்த்தீங்கன்னா வேற ஏதோ நான் வந்து கிளைம் பண்ணேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கே கேரக்டர் ஜோன் சர்வேக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒருத்தான கேரக்டர். சரி விடுங்க, அந்த ஈவெண்ட் போனது போகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்திருக்கு. இது பாருங்கள், நம்ம டோக்கன் வச்சு நிறையா ரிடம் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த ஈவெண்ட் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த கே கேரக்டரில் ஸ்பின் பண்ணுவீங்க, அந்த ஒரு ஈவெண்ட்டை மறந்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ஈவெண்ட் தான் இந்த ஒரு ஈவெண்ட். ஓகே செல்குடிஸ், இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெயின் மெடல் தான் பார்த்தீங்கன்னா ஒர்த்தான பண்டல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அடுத்தபடியாக நமக்கு புது அதாவது பார்த்தீங்கன்னா நியூ எமோட்ஸ் எல்லாமே நம்ம இதில் அப்டேட் பண்ண போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு எவோ யூஎம்பி அந்த ஒரு லாபியில் போகிறது இந்த மாதிரி தான் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே தான் போட்டு காமிச்சோம். இந்த அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இந்த ஒரு எமோட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மேக்ஸ் எவோ யூஎம்பியோட லாபி எமோட்டு. எப்படி நம்ம அறியாமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் அதாவது ஈவெண்ட்டுங்கிற பாருங்கள், இந்த ஒரு எமோட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒர்த்தாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பாருங்கள் பின்னாடி இந்த பாயா அந்த கூப்பிட வர மாதிரி அது ஒரு பாயா கொடுத்து வேற மாதிரி பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்புறம் நார்மல் எமோட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கிளாஹில் ஏதோ பண்ணுவானே குதிச்சிக்கிட்டு அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு கடைசியில் கூப்பிட்டு அவன் வந்து குதிப்பான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட்டில் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் கண்ணாடி போடுவாங்க. இதுதாங்க நமக்கு ஒரு தக் லைஃப், அதாவது பார்த்தீங்கன்னா ஆடமே நம்ம தக் லைஃப் போடுறோம். இது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சரியான காமெடியாக இருக்கும் இந்த ஒரு எமோட்டில் போட்டிருந்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ டான்ஸ் போகிற மாதிரி எமோட், அதாவது பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஒரு எமோட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ரேப்ஸ் அவைச் அதாவது எழுதியிருக்குது. நம்ம மொழியில் பேசணும்னா இது வந்து ஒரு பார்ட்டி டான்ஸ் எமோட்னே சொல்லிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேபி எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா எலிட் பாஸில் கூட வரலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எலிட் பாஸ் எமோட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஓகே செல்குட்டீஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட்டில் உங்களுக்கு பிடிச்ச எமோட் எதுன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பிடிச்ச எமோட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த ஒரு பாய எமோட் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அல்டிமேட்டாக டாப் டக்கராக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாய எமோட் தான் இருக்குது. ஓகேங்களா, ஓகே செல்குட்டீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவால், அதாவது நேற்று அப்டேட்ஸ்லேயே பார்த்துருப்போம் ஒரு சில க்ளோவால். அந்த க்ளோவால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாபியில் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேம்லேயே போட்டு எப்படி இருக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள் ஒரு நாலஞ்சு கார்ட்டூன் பிக்சரோட ஒரு க்ளோவால், இதில் பாருங்கள் இது வேற மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்கள் போயா க்ளோவால் தான் இங்கே வந்து, அதாவது இந்த போயா 2.2 ஸ்பெஷல் க்ளோவால் இந்த ஒரு க்ளோவால் தான். இது வந்து கண்டிப்பாக டாப் அப் இவெண்ட் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் டாப் அப் இவெண்ட்டில் கண்டிப்பாக இந்த ஒரு க்ளோவால் வந்துடும். ஆனால் இப்போ வரும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக இது வந்து நவம்பர் மாதம் தான் வரும். ஓகேங்களா, ஓகே செல்குட்டீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபீமேல் பேனல் காமிச்சிருப்போம், அதாவது கோல்ட் ராயில் இல்லாட்டி எஃப்எஃப் டோக்கனில் வரும்னு. இது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்ட் ராயில் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் வரல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கோல்ட் ராயில் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்கிறேன். இது மேபி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கோல்ட் ராயிலையும் வர சான்ஸ் இருக்குது, இல்லாட்டி எஃப்எஃப் டோக்கன்லேயும் வர சான்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், இந்த ஒரு பண்டல் யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பண்டல் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி டிசைனில் தான், அந்த மாதிரி வேற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதாவது புது லெஜெண்டரி கன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக விட்டுருக்காங்க. இந்த ஒரு கன்ஸ்கின் என்ன நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா தாம்சன் தான். நமக்கு வந்து ரீசெண்டாகவே தாம்சனுக்கு ஒரு லெஜெண்டரி கன்று வேற மாதிரி விட்டுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன் தான் வரப்போகுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ணை மிஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக இந்த ஒரு கண்ணை எடுப்பீங்க, நம்பளேன்னு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஒருத்தான பவர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அனிமேஷன்லாம் போட்டு வரதுனாலே பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி பவர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேத்து அப்டேட்ஸில் பார்த்தது இந்த ஒரு ஏசிஐடி கன் தான். அந்த ஒரு ஏபிசிடி கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஜெண்டரி கன் தான் நேற்று பார்த்தோம். அதே கன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்ஸ்லேயும் வந்திருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வரும், அதாவது தெரிவித்துக் கொள்கிறேன்.
அப்புறம் இந்த ஒரு ஏடபிள்யூஎம் வந்து வெப்பன் ராயல் அப்படின்ட்டு ஒரு பேஜ் வந்திருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயலுக்கு ஒரு ஒருத்தான கண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தான கண் தான். ஏடபிள்யூஎம் கண்டிப்பாக வெப்பன் ராயலில் வந்தால் நான் எடுத்திருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடுக்க முடியாது, ஏன்னா லக்கி 50 or 40 இருக்குது. இன்னும் 50 வேணுங்கிறக்காட்டி நான் வந்து என்ன ஆகுன்னு எங்களுக்கே தெரியும், அது வந்து எப்படின்னு 1 வருஷம் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே சொல்ல குட்டீஸ், கண்டிப்பாக யார் யாரால எடுக்க முடியும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வெப்பன் ராயில் வந்தால் வெப்பன் ராயில் வருமானு தெரியல, ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயில் சொல்கிறாங்க. நம்ம வந்து அப்டேட்ஸுக்கு அப்புறம் தான் அதை அப்டேட்ஸில் பார்ப்போம். அப்டேட்ஸில் பார்த்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே சொல்ல குட்டீஸ், நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தீபாவளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஸ்ஸிஸ் மோர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகுது. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு போன ஈவெண்ட் தான் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து வேற ஒரு சர்வரில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் விட்டுருக்காங்க. அதாவது நம்ம சர்வர்லேயும் கூடிய சீக்கிரம் விடுவாங்க நம்மளாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்டேட்ஸ்க்கு அப்புறம் வந்தாலே எல்லாமே ரிஃப்ரெஷ் ஆகி தான் பார்த்தீங்கன்னா வரும். அதனால் பார்த்தீங்கன்னா வேறு சர்வரில் வந்திருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியன் சர்வர்லேயும் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இந்த ஒரு ஈவெண்ட் வந்தால் யார் யார் டைமண்ட்ஸ் வந்து காசு கட்டி வாங்குவீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சரி ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக அந்த ஒரு டைம் அதாவது டைமண்ட் ராயல்னு வருது. அந்த ஒரு மேஜிக் பண்டல்ஸ் அப்டேட்ஸில் என்னென்ன வரப்போகுது, அந்த தீபாவளிக்கு என்னென்ன அப்டேட் பண்ண போகிறாங்க அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். நமக்கு இந்த ஒரு தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப்பே ஃப்ரீயாக தராங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா தீபாவளிக்குமே பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஃப்ரீயாகவே தந்துருவாங்க. அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெக்மெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா 100 அந்த மாதிரி சம்திங் கொடுத்து தான் நம்மளை வந்து எல்லா மேஜிக்குமே சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேஜிக்கு ஃப்ரீயாக கொடுத்து பண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா ஓல்டு பண்டில்ஸ் போன வருஷம் கொண்டாந்துருந்தாங்க. இந்த வருஷமும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேஜிக் கியூப்பில் நம்ம வந்து இந்த ஒரு டான்ஸ் பிரேக்கர் அப்புறம் அந்த ஒரு ஆர்டிக் ப்ளூ பண்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க வருமா வருமானு. கண்டிப்பாக அந்த ஒரு பண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மேஜிக் கியூப்பில் வரலைனாலும் கண்டிப்பாக நம்ம வந்து ரிட்டர்ன் ஆக அந்த தீபாவளி விஷ்னு ஒரு ஈவெண்ட் விட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு பண்ணிச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் விடுறதுக்கு வேற லெவல் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இந்த மேஜிக் கியூப்பில் வரலைனாலும் அந்த தீபாவளி விஷ் அப்படிங்கிற ஒரு டைமண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் வரும். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பண்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிட்டன் தான் விட்டுருவானுங்க நம்ம கெரினா காரணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒயலட் சைடும் அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த ஒரு கண்ணில் மாட்டியிருக்கு, அப்புறம் பின்னாடி கொண்ட நல்லாயிருக்கும். அப்புறம் நைட்டில் ஒன்று அசசின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு பண்டில். இந்த ஒரு பண்டிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது தான், ஓல்டு பிளேஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறதுலே மேஜிக் இப்படியே விட்டுருந்தாங்க. அப்புறம் இந்த ஒரு கோல்டன் மாஸ் அப்படிங்கிற ஒரு கார் ஸ்கின்னு இதாவது காரில் ஜீப் ஸ்கின்னு அதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா இருக்குது, அந்த ஒரு ஜீப் ஸ்கின்னுக்கு பவர் இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓல்டு அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓல்டு மேஜிக் இப்படியே விட்ட ஒரு ஓல்டு ரெண்டு பண்டில்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், இந்த பண்டில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது எல்லாமே வரலினாலும் இதில் பாதியாவது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளிக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே சொல்லு குட்டீஸ், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பழைய அதாவது போன தீபாவளிக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓல்டு பண்டில்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு தீபாவளி கண்டிப்பாக ஓல்டு பண்டில்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே சொல்லு குட்டீஸ், இந்த ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் போச்சுருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் மேலும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். ஓகே கைஸ், இனி ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டட வீல் ஆல் சொல்லு குட்டீஸ்.